ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஹலோ எம்எஸ்எஃப்ஸ், அஸ்லாம் வலைக்கும். இன்னைக்கு நம்ம என்னோட சிஸ்டரோட பர்த்டே விலாக் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்துட்டு பர்த்டேக்கு பிஃபோர் டே. ஸோ வந்துட்டு கிஃப்ட் பேக்கிங் தான் நான் வந்து பண்ணிகிட்ருந்தேன். ஸோ இந்த கிஃப்ட் வந்து ஆர்டர் பண்ணது அவளுக்கே தெரியாது. ஸோ சர்ப்ரைஸாக தான் இந்த கிஃப்ட் வந்துட்டு ஆர்டர் பண்ணியிருந்தோம். இது வந்து ரிசீவ் ஆகி 1 வீக் ஆச்சு. ஸோ அவளும் வீட்டில் இருந்ததுனால என்னால் பேக் பண்ணவே முடியல. ஸோ இன்றைக்கி தான் வந்து ஸ்கூல் போயிருக்கா. ஸோ இன்றைக்கே வந்துட்டு நம்ம பேக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு வந்துட்டு அவ்வளோ பர்ஃபெக்டாலாம் வந்து பேக் பண்ண தெரியாது. ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஏதோ வந்துட்டு பேக் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு மேலே வந்துட்டு கொஞ்சம் பேப்பர்ஸ்லாம் போட்டு கவர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு மேலே ஒரு குட்டியாக ஹாப்பி பர்த்டே நோட்டும் வச்சுட்டு நம்ம வந்து பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆல்ரெடி வீட்லேயே வந்துட்டு இந்த கிஃப்ட் ராப்பர் வந்துட்டு இருந்தது. ஸோ அதுவே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையே வந்து தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபுல்லாக வந்துட்டு கவர் பண்ணிவிட்டு மேலே வந்துட்டு ஒரு ரிப்பன் வந்துருந்தது. ஸோ அதை வச்சு நாட் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்துட்டு பண்ணியிருக்கேன். அண்ட் குட்டியாக வந்துட்டு ஒரு ஃபார்யூ அப்படிங்கிற நோட்டும் வந்துட்டு எழுதி அதில் வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ கேக் பொறுத்த வரைக்கும் நானே செய்யணும் அப்படிங்கிறது தான் பிளான். பட் என்னால் வந்துட்டு கேக்கும் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு வீடியோ வந்துட்டு ஃபுல்லாக எடுக்க முடியல. ஸோ நான் வந்து கொஞ்சம் கிளிப்ஸ் வந்துட்டு இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் இது வந்துட்டு 3 டயரில் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பிளான். ஸோ நான் வந்து ப்ரிப்பேர் பண்ண பேட்டரை 3 டின்ல வந்துட்டு கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதை அப்படியே பேக் பண்ண வச்சுட்டேன். கீழே இருக்க பாட்டம் டயர் மட்டும்தான் ஒரு 45 மினிட்ஸ் போல் பேக் ஆச்சு. மற்ற 2 டயருமே வந்துட்டு கரெக்டாக ஒரு 30 மினிட்ஸ்க்குள்ளேயே வந்துட்டு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ நான் வந்துட்டு பெருசாக கேக் வந்துட்டு பண்ணதில்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். நான் வந்து சின்ன சின்ன கேக் தான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். இவ்வளோ பெருசாக நான் வந்துட்டு பண்ணதில்லை. ஸோ எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. பட் எப்படி வந்தாலுமே இதுதான் வந்துட்டு பர்த்டே கேக்காக இருக்க போகுது. ஸோ இப்போ வந்து கேக் ரெடி ஆகிடுச்சு. ஸோ கேக் வந்து கூல் டவுன் ஆகிற டைமில் நம்ம கனாஷ் வந்து ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஃபுல் டார்க் சாக்லேட்டை வந்து நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம கேக்ஸ் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிட வேண்டியதுதான். ஸோ நான் விப்பிங் க்ரீம் பொறுத்த வரைக்கும் நான் வந்துட்டு மிக்சியில் தான் வந்துட்டு செஞ்சுருந்தேன். ஸோ கரெக்டாக நம்மளோட கன்சிஸ்டன்சி என்னென்னா இந்த மாதிரி நம்ம வந்து கவுத்தாலும் வந்துட்டு அது கரெக்டாக கீழே இல்லாமல் இருந்துச்சுன்னா அதுதான் பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. உங்களுக்கு ஹேண்ட் பிளெண்டரில் பண்ணிங்கன்னா சீக்கிரமாகவே வேலை முடிஞ்சிடும். பட் நான் வந்து மிக்சியில் செஞ்சதுனால கொஞ்சம் வந்துட்டு லேட் ஆச்சு. ஸோ கேக் வந்து மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு கீழே கொஞ்சம் விப்பிங் க்ரீம் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு மேலே நம்மளோட கேக்கோட ஃபர்ஸ்ட் லேயர் வச்சுட்டு அதை ஃபர்ஸ்ட் வந்து சுகர் சிரப்பால் ஃபுல்லாக சோக் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே கொஞ்சமாக விப்பிங் க்ரீம் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி வந்து நியூட்ரலா ஃபில்லிங்ஸ் தான் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ அதுதான் என்னோடய சிஸ்டர் வந்து கேட்டிருந்தா. ஸோ ஃபுல்லாக வந்து நியூட்ரலாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன். உங்களுக்கு உள்ள சாக்கோ சிப் வேணாலும் போட்டுக்கலாம், இல்லை உங்களுக்கு தேவையான எந்த ஃபில்லிங்ஸ் வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு மேலே நம்மளோட இன்னொரு லேயரை வந்து வச்சுட்டு ஸோ ஃபுல்லாக வந்து விப்பிங் க்ரீமில் வந்து கவர் பண்ணிட வேண்டியதான். நான் வந்துட்டு சாக்லேட் வந்து இதில் கொஞ்சம் சேர்த்துட்டு நான் சாக்லேட் க்ரீமாக வந்துட்டு அதை கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிட்டேன். ஸோ இது வந்து அப்ளை பண்ணுறது வந்து வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக தெரியும். பட் வந்துட்டு க்ரீம் மெல்ட்டாக அது ஃபுல்லாக வந்துட்டு உருகுது. ஸோ அதனால் கொஞ்சம் அப்ளை பண்ணுறது வந்து கஷ்டமாக தான் இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் லேயர் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. அதே மாதிரி பேலன்ஸ் உள்ள 2 லேயர்லேயுமே நான் வந்துட்டு ஃபுல்லாக விப்பிங் க்ரீம் வச்சு கவர் பண்ணிட போகிறேன். ஸோ எல்லாத்தையுமே வந்துட்டு ஃப்ரிட்ஜில் நல்லா செட் ஆக விட்டுட்டு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் கோட்டிங் வந்துட்டு நம்ம கொடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் கோட்டிங் கொடுத்ததுக்கப்புறமா நான் 2 லேயருமே வந்துட்டு ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சுட்டு நான் ஸ்டாக் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா கனாஷை வந்து போட்டுக்கிட்டேன். நான் வந்து கண்டிப்பாக வந்து பர்ஃபெக்டாக செஞ்சேன் அப்படின்னு சொல்லவே மாட்டேன். ஸோ எனக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால சரி வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு தான் செஞ்சிட்ருந்தேன். ஸோ நம்ம அதை போக போக வந்துட்டு கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கனாஷை வந்து ஃபுல்லாக சைடில் ஃபுல்லாக ட்ரிப்பிங்ஸ் மாதிரி கொடுத்துக்கிட்டேன். ஸோ கீழ் லேயர்லேயுமே அதே மாதிரி ட்ரிப்பிங்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டேன். ஃபுல்லாக வந்துட்டு ட்ரிப்பிங்ஸ் வந்து கொடுத்ததுக்கப்புறமா இப்படி தான் அதோடய ஃபைனல் லுக் வந்துட்டு இருந்தது. ஸோ இட்ஸ் நாட் பர்ஃபெக்ட்.
நெக்ஸ்ட் வந்து நேம் எழுதுறதுக்காக டாப்ல வந்துட்டு நான் ஒயிட் கிரீம் வச்சு எழுதிக்கிறேன். டைம் ஆக ஆக நமக்கு க்ரீம் ஃபுல்லாகவே வந்துட்டு மெல்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ ஃபுல்லாக வந்துட்டு கூலாக இருக்க ரூமில் மட்டும்தான் வந்துட்டு இந்த மாதிரி கேக் வந்துட்டு பண்ணணும். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு வந்துட்டு க்ரீம் மெல்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃப்ரிட்ஜில் வச்சு வச்சு செட் பண்ணி அதுக்கப்புறமா வந்துட்டு பண்ணுங்கள். கேக்லேருந்து கட் பண்ண பேலன்ஸ் இருக்க பீஸ் அண்ட் வந்துட்டு கொஞ்சமாக க்ரீம் வந்துட்டு இருந்தது. ஸோ அதை வச்சு நான் இந்த மாதிரி ஒரு ஜார் கேக் வந்து செஞ்சுருந்தேன். ஸோ இதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. பேக் டு த கேக், நான் வந்துட்டு உங்களுக்கு கேக் பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு மெல்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு நாளைக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஃபுல்லாக வந்து வச்சுருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி காலேஜ் இருந்ததுனால நான் இன்றைக்கே வந்துட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஸோ கிட்கெட் வச்சு நம்மளோட பேலன்ஸ் இருக்க ப்ளேஸ் எல்லாம் வந்துட்டு ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி ஹாப்பி பர்த்டே அப்படிங்கிற டாப்பர் வந்துட்டு வச்சுட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால இந்த அவுட்புட்டே நமக்கு வந்துட்டு பெருசு தான். நெக்ஸ்ட் டே லஞ்ச்லேருந்து தான் இந்த விலாகம் வந்து நான் கண்டினியூ பண்ணியிருக்கேன். ஸோ லஞ்சுக்கு வந்துட்டு பிரியாணி, சிக்கன் 65 அண்ட் தால்ச்சா, அது கூடவே வந்துட்டு சிக்கன் கிரேவியும் பாயில்டு எக்கும் வச்சுட்டு சூப்பராக வந்துட்டு லஞ்ச் வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ லஞ்ச் எல்லாமே சூப்பராக சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா ஈவினிங் போல் கேக் கட்டிங்க்கான அரேஞ்ச்மெண்ட் தான் போயிட்டுருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டேபிளை ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் பண்ணிகிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் பலூன் வந்துட்டு அங்கங்கே வந்து டெக்கரேட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பலூன் தான் வந்துட்டு நான் ஊதிட்டு இருந்தேன். ட்ரெஸ் கலருக்கு மேட்சிங்காகவே பலூனில் வந்து தீம் பண்ணலான்னு பார்த்தா உங்களுக்கே தெரியும் பலூன் வந்துட்டு ஒன்று ஒன்று ஒரு ஒரு கலரில் தான் இருக்குது. ஸோ சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். எங்கள் மம்மியும் வந்துட்டு எனக்கு கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பிகாஸ் இதை வந்து ஆல்ரெடி செஞ்சு முடிச்சிருக்கணும் பட் எனக்கு காலேஜ் இருந்ததுனால எனக்கு வந்து செய்ய முடியல. ஸோ இப்போ பலூனை ஃபுல்லாக சேர்த்து சேர்த்து வந்துட்டு டை பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு பலூன் வந்துட்டு ஒரு கலரையும் மற்ற ரெண்டு பலூன் வந்துட்டு ஒரு கலர்லேயும் சேர்த்து சேர்த்து ஃபுல்லாக வந்துட்டு நான் எல்லாத்தையுமே டை பண்ணி வச்சுட்டேன். பலூன் ஃபுல்லாக வந்துட்டு ஒட்டி முடிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ ஆர்ச்லேயுமே நான் ஃபுல்லாக லைட்ஸோட பலூன் வந்துட்டு வச்சுருந்தேன். ஸோ அதை பார்க்க ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ அன்றைக்கி வந்துட்டு ஸ்வீட்காக கேசரி தான் வந்துட்டு செஞ்சுருந்தாங்க. நெக்ஸ்ட் இட்ஸ் டைம் ஃபார் கேக் கட்டிங். என்னோடய சிஸ்டரோட நெய்பர் ஃப்ரெண்ட் வந்துட்டு அவளுக்கு டைரி மில்க் வந்து கொடுத்துருந்தா. நெக்ஸ்ட்டு வந்துட்டு கேக் கட்டிங்க்கான டைம் வந்துட்டு வந்துருச்சு. ஸோ கேக்கோட டேஸ்ட் வந்துட்டு அந்த நியூட்ரலா ஃபீலிங்ஸில் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது அண்ட் ஸ்வீட்னஸும் வந்துட்டு ரொம்ப கரெக்டாக இருந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்மளோட நெய்பர்ஸ்க்கெல்லாமே வந்துட்டு ஸ்வீட் எல்லாமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அந்த ஒர்க் தான் வந்துட்டு போயிட்டுருந்தது. ஸோ இதுதான் என்னோடய சிஸ்டரோட பர்த்டே அவுட்ஃபிட். ஸோ நான் போன விலாக்லேயே வந்துட்டு இதை காட்டியிருப்பேன். அதோடய கலரும் வந்துட்டு ரொம்பவே சூப்பராக வந்துட்டு சூட் ஆச்சு. ஸோ கேக் கட்டிங் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறமா ஸோ இட்ஸ் டைம் ஃபார் கிஃப்ட். ஸோ நம்ம பேக் பண்ணி வச்சுருந்த கிஃப்ட் வந்துட்டு நான் கொடுக்க போகிறேன். கண்மூடு, கண்ண மூடு.
சரியில்லை. ஸோ கிஃப்ட் வந்துட்டு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவை, இதோட எண்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து லைக் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் பை பை, சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.